எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல 2024 செப்டம்பர் மாதத்தில் வரும் விக்னராஜ சங்கடர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை எப்படியெல்லாம் வழிபாடு செய்தா நம்முடைய துன்பங்கள் தீரும் என்பதை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆவணி மாதத்தில் வரும் இரண்டு சதுர்த்திகளும் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரிதான் புரட்டாசி மாதத்தில் வரும் சதுர்த்தியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடர சதுர்த்தி பலவிதமான நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய சிறப்பான விரத நாளாகவும் அமையுது. புரட்டாசி மாதத்தில் இந்த ஆண்டு வரக்கூடிய சங்கடர சதுர்த்தி சிறப்பு வாய்ந்த நாளாக ஏன் சொல்லப்படுது? புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் மகாலய பட்ச காலத்தில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதியானது தேய்பிறையில் வரும் பொழுது அதை நாம சங்கடர சதுர்த்தின்னு சொல்றோம். வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தியான சங்கடர சதுர்த்தியிலேயே அதிகமான மக்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வதும் வழக்கம். சங்கடர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயக பெருமானை மனதார வழிபட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் முழுவதுமாக காணாமல் போகும் என்பதுதான் நம்பிக்கையாகவும் இருக்கு. அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் சங்கடர சதுர்த்தி இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கு எப்படி தனியான பெயரும் தனி சிறப்பும் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடர சதுர்த்திக்கும் தனியான பெயரும் தனித்தனியான சிறப்புகளும் உண்டு. அப்படி புரட்டாசி மாதத்தில் வரும் சங்கடர சதுர்த்திக்கு விக்னராஜ சங்கடர சதுர்த்தின்னு பெயரு. இது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வரும் சங்கடர சதுர்த்தி. இந்த ஆண்டு விக்னராஜ சங்கடர சதுர்த்தி செப்டம்பர் 21 சனிக்கிழமை வருது. அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதுதான் சிறப்பானதாக சொல்லப்படுது. விக்னராஜ சங்கடர சதுர்த்தி என்பது விநாயகரின் அருளையும் செல்வம் வெற்றியையும் தரக்கூடியது. இது ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது என்றும் தீய சக்திகளிடம் இருந்து நம்மை பாதுகாக்க கூடியது என்றும் சொல்லப்படுது. அதனால இந்த நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமானின் மந்திரங்களை பாராயணம் செய்து அவருக்கு மோதகம் படைத்து வழிபாடு செய்தாலே விநாயக பெருமானின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். விக்னராஜ சங்கடர சதுர்த்தியில் விரதம் இருந்து தன்னை வழிபாடு செய்யறவங்களுக்கு பலத்தையும் அருளையும் தந்து வழிகாட்டுவார் கணபதி. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் அகற்றி எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் நிச்சயமாக தருவார். இறுதியாக தன்னுடைய பக்தர்களுக்கு மோட்சத்தையும் விநாயகர் தருவார் என்பதுதான் ஐதீகமாகவும் சொல்லப்படுவது. சங்கடர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து விநாயக பெருமானின் சிலை அல்லது படத்திற்கு பூக்கள் அருகம்புல் சாற்றி வழிபடணும். நைவேத்தியமாக பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை படைத்து வழிபடலாம். நாள் முழுவதும் விநாயக பெருமானின் மந்திரங்களை சொல்லியபடி இருப்பதும் நல்லது. மாலையில் விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்கள் பூஜைகளை தரிசனம் செய்து சந்திரனை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவும் செய்யணும். இப்படி விரதம் இருப்பது விநாயக பெருமானுக்கும் நமக்கும் இடையிலான உறவையும் பலப்படுத்தும். இந்த ஆண்டு புரட்டாசி சனிக்கிழமையோடு இணைந்து வர்றதுனால விக்னராஜ சங்கடர சதுர்த்தியில் விரதம் இருந்தாலே பெருமாளின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விநாயகர் பெருமாள் இருவரும் நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி சந்தோஷமான வாழ்க்கையையும் இறுதியில் மோட்சத்தையும் தரக்கூடியவர்கள். இதனால அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து மனதார வழிபட்டாலும் இறை அருளை பரிபூர்ணமாக பெறலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.